வணக்கம் சிக்னல் ஜென்ரேட்டர் இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா டார்கெட் என்னென்னு எதிர்பார்க்கலாம் ஸ்டாப்லாஸ் என்ன அப்படின்னு உங்களுக்கு லைவ் மார்க்கெட்லேயே கால்ஸ் மாதிரி ஜென்ரேட் பண்ணும் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா பை பண்ணலான்னா க்ரீன் கலரில் உங்களுக்கு காட்டும் செல் பண்ணலான்னா ரெட் கலரில் கேண்டில் ஷோ பண்ணும் ஸோ உங்களுக்கு க்ளியராக ஒரு ஐடியா கிடைக்கும் இது வந்து சிக்னல் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பார்த்திங்க அப்படின்னா குரூட் இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் வந்து எப்படி ஒரு ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது இப்போ பிப்ரவரி டூ ஆக்சுவலி மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு ரன் ஆகிக்கிட்டு இருக்கு ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து மார்க்கெட் ஆக்சுவலி இருக்கு நம்ம இப்போ ப்ரீவியஸ் டே பிப்ரவரி ஒன் பட்ஜெட் நடந்த அன்னைக்கு குரூட் ஆயில் வந்து மூமெண்ட் எப்படி இருந்துச்சு ஸோ இதில் எங்களுடைய சிக்னல் ஜென்ரேட்டர் எப்படி வந்து கால்ஸ் வந்து கொடுத்துருக்கு அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் இது போக நாங்கள் நிஃப்டி பேங்க் நிஃப்டி கோல்டு இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பார்க்கணுன்னா சேனல் நேம் வந்து என்எஸ்சி கமாடிட்டி டேடர் நீங்கள் கீழே வீடியோ கீழே கூட இருக்கும் அதை க்ளிக் பண்ணி போகிறனாலும் போகலாம் சர்ச் பண்ணி பார்க்குறனாலும் பார்க்கலாம் இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் ரிலேட்டடாக டெய்லி நிறையா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் இது எப்படி வந்து பர்ஃபார்ம் பண்ணுது எப்படிலாம் வந்து உங்களுக்கு கால்ஸ் லைவ் மார்க்கெட்டில் கொடுக்குதுன்ட்டு இப்போ ப்ரீயஸ் டே பார்த்தீங்கன்னா ஃபிப்ரவரி ஃபஸ்ட்டு நைட் ஒரு நைன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா கால் வந்திருக்கு த்ரீ எயிட் செவன்ட்டி ஒன்ல கால் வந்திருக்கு இது பார்த்திங்க அப்படின்னா த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரேஞ்ச் வரைக்கும் நல்லாவே ரைஸ் ஆகிருக்கு இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் டார்கெட் பத்து பாயிண்ட் வரும் செகண்ட் டார்கெட் இருபது பாயிண்ட் வரும் லாஸ் பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட்ஸ் நைன் பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி வரும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பையன் வரையில் க்ரீன் கலரில் வரும் செல்லுன்னு வரையில் ரெட் கலரில் வரும் பார்த்தோன்னே வந்து உங்களுக்கு கிளியர் கட்டாக புரிகிற மாதிரியும் இருக்கும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இப்போ ப்ரீவியஸ் கால்ஸும் பார்க்கலாம் அதுக்கு ப்ரீவியஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கால் கண்டினியூஸாக வந்துச்சு ஒரு பைக் கால் ஒரு செல் கால் பைக் கால் பார்த்தீங்க அப்படின்னா ஹை கட் ஆகலை ஸோ இதில் என்ட்ரி எடுக்காமல் நம்ம விட்டுறலாம் இந்த காலை பட் செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கேண்டிலே லோ கட் ஆயிடுச்சு ஸோ லோ பிரேக் அவுட் ஆயிடுச்சு இதில் என்ட்ரி எடுத்திருப்போம் நமக்கானால் இதில் எயிட் பாயிண்ட்ஸ் வந்து லாஸ் வந்து வந்திருக்கும் இப்போ அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் இது பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டினுக்கு அப்புறம் வந்திருக்கு த்ரீ எயிட் ஃபிஃப்டி எயிட்டில் இது உங்களுக்கு த்ரீ எயிட் த்ரீ ஃபைவ் வரைக்கும் டவுன் வந்திருக்கு இதில் ஈஸியாக உங்களால் ஒரு டென் பாயிண்ட் ப்ராஃபிட் புக் பண்ண முடியும் அதுக்கப்புறம் யூஸ் கால் வந்திருக்கு த்ரீ எயிட் ஃபிஃப்டி சிக்ஸில் இது பார்த்தீங்கன்னா த்ரீ எயிட் நைன் ஜீரோ வரைக்கும் ரைஸ் ஆயிருக்கு இதுலேயும் உங்களால் ஒரு டென் பாயிண்ட் ப்ராஃபிட் புக் பண்ண முடியும் அதுக்கப்புறம் வந்திருக்கு செல் கால் பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ் டென்னுக்கு வந்து வந்திருக்கு ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ எயிட் தேர்ட்டி எயிட் வரைக்கும் டவுன் வந்து இறங்கியிருக்கு ஸோ இதுலேயும் உங்களால் டென் பாயிண்ட் ப்ராஃபிட் புக் பண்ண முடியும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கால் வந்திருக்கு ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் த்ரீ எயிட் ஃபார்ட்டி எயிட்டில் வந்திருக்கு இது பார்த்தீங்கன்னா த்ரீ எயிட் செவன் ஜீரோ வரைக்கும் ஹையர் இருக்குது இதுலேயும் உங்களால் டென் பாயிண்ட் ப்ராஃபிட் புக் பண்ண முடியும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக பை பண்ணலான்னா க்ரீன் கலர் செல் பண்ணலான்னா ரெட் கலர் இந்த மாதிரி வரிசையாக வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு டெய்லி ஓப்பன் பண்ணிங்கன்னா போதும் கம்ப்யூட்டரை உங்களுக்கு தேவையான கால்ஸை நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம் அதை நீங்கள் பார்த்துக்கலாம் பார்த்துட்டு நீங்கள் அதை வச்சு கூட ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்கலாம் நம்ம இல்லாட்டி டைம் ஃப்ரேம் இன்க்ரீஸ் பண்ணுறதுனாலும் ஃபைவ் மினிட்ஸ் அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டார்கெட்ஸ் வந்து டுவெண்ட்டி பாயிண்ட் அந்த மாதிரி எதிர்பார்க்கனாலும் பார்க்கலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நேற்று ஒரு பைக்கால் வந்திருக்கு த்ரீ எயிட் ஃபார்ட்டி பைக் கால் வந்ததுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் லாஸ் அந்த எயிட் பாயிண்ட்ஸ் கிட்டக்க வந்தாலும் லாஸ் ஃப்ரிகர் ஆகாமல் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா த்ரீ எயிட் சிக்ஸ்டி நைன் வரைக்கும் ரைஸ் ஆயிருக்கு ஸோ நமக்கு ஃபார்ட்டி த்ரீலேருந்து சிக்ஸ்டி நைன் இந்த ரேஞ்சில் நம்மளால் ஒரு டுவெண்ட்டி பாயிண்ட் ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ண முடியும் டைம் ஃப்ரேம் இன்க்ரீஸ் பண்ணால நம்மளால ட்வெண்ட்டி பாயிண்ட் அந்த மாதிரி டார்கெட் வந்து எதிர்பார்க்கலாம் பட் நமக்கு இதில் என்ட்ரீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறஞ்சிரும் இப்போ நம்ம ஒன் மினிட் ஃபஸ்ட் வந்து ஷோ பண்ணோம் அதில் பத்து பத்து பாயிண்ட் எடுத்தாலும் உங்களுக்கு ஏகப்பட்ட என்ட்ரிஸ் கிடைக்கும் நீங்கள் ஒரு என்ட்ரி மிஸ் பண்ணாலும் அடுத்த என்ட்ரிஸை வந்து எயின் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம் பட் ஃபைவ் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்த்திங்கன்னா ஒன் ஆர் டூ என்ட்ரிஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து பெர் டேயில் வந்து கிடைக்கும் ஸோ நீங்கள் அதை வச்சு தான் வந்து ஃபுல் ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் பட் உங்களால் டார்கெட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி எந்த மாதிரியும் அந்த சிக்னல் ஜென்ரேட்டரை மாடிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணுற மூலிமா ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்கலாம் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான ஓன் லைவ் மார்க்கெட் கால்ஸை நீங்கள் பார்த்துக்கறதுக்கு இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ